நமஸ்காரம். பகவத்கீதை ஏழாவது சாப்டர். ஏழாவது சாப்டர்ல எட்டாவது ஸ்லோகம், எட்டும் ஒன்பதும் கம்பைன் பண்ணலாம். இப்ப எட்டாவது ஸ்லோகத்துல பகவான் அர்ஜுனன் சொல்றார், குந்தி புத்திரனே, நான் நீரில் நற்சுவையாய் இருக்கிறேன். அதாவது அவர் இதுக்கு முன்னாடி சொன்னது, நான் எல்லாமே நான் தான், எல்லா படைத்தவனும் நான் தான், இதெல்லாம் நான் தான் பார்த்துட்டுருக்கேன். அதாவது அவருடைய அவரை பற்றியான ஞானத்தை நான் அர்ஜுனனுக்கு கொடுத்துட்டுருக்கார். அதன் மூலம் நம்ம தெரிஞ்சுட்டுருக்கோம். இந்த ஸ்லோகத்திலையும் அதை தான் சொல்கிறார், நான் நீரில் சுவையாய் இருக்கிறேன். அதுக்கு முன்னாடி சொன்னால் சேத்தனம் அச்சேத்தனம் எல்லாமே நான் தான், நான் தான் படைத்தேன், சேத்தனமும் என்னோடது அச்சேத்தனமும் என்னோடது அப்படின்னு சொல்கிறார். இங்கே வந்து நான் அதை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறார், நான் நீரில் நற்சுவையாக இருக்கிறேன், சந்திர சூரியர்களின் ஒளியாக இருக்கிறேன், எல்லா வேதங்களிலும் ஓங்காரமாக இருக்கின்றேன், ஆகாசத்தில் சப்தகுணமாக இருக்கிறேன், ஆண்களில் புருஷத்தன்மையாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஒன்பதாவது ஸ்லோகத்தில் பூமியிலும் நறுமணமாக இருக்கின்றேன், அதாவது பூமியை படைத்தும் அவள் தான், அந்த பூமியில் எப்படி இருக்கன்றதை சொல்கிறார், நறுமணமாக இருக்கேன், அக்னியிலும் ஒளியாக இருக்கேன், எல்லா பூதங்களிலும் மூச்சுக்காற்றாய் இருக்கிறேன், தவம் புரிவோரிடம் தவமாகவும் இருக்கிறேன் அப்படின்றார். ஸோ எங்கெங்கெல்லாம் அவள் இருக்கேன்ற சொல்கிறத தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போது முதல்ல சொல்கிறது வந்து நீரில் நான் இருக்கேன், சூரியனும் சந்திரனும் கொடுக்குற ஒளி அதுலேயும் நான் தான், அதாவது அந்த ஒளியாக நான் இருக்கேன், வேதங்கள் எல்லா வேதங்களிலும் நான் இருக்கேன், அதில் வந்து ஒரு அதோட பேஸ் இந்த ஓம், அந்த ஓம்ன்ற அந்த சிலபில் அந்த ஒரு அதில் இருக்கிற ஓசையாகவும் நான் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஆகாசம், ஆகாசத்தில் வந்து சப்த குணமாக இருக்கிறேன், அங்கத்தில் அங்கே தான் வந்து ஸ்பேஸ், ஸ்பேஸில் தான் அந்த சவுண்ட் ட்ராவல் பண்ணுறது. ஸோ அந்த இடத்துல அந்த அந்த ஆகாசத்துக்கு அந்த குவாலிட்டி, அந்த சவுண்டை அதாவது அது வந்து ட்ராவல் பண்ணுறது அந்த குணம், ஆகாசத்துக்கு அந்த குணம், அந்த குணமாகவும் நானாக நான் தான் இருக்கேன், ஆண்களுடைய புருஷத்தன்மையில் அந்ததுலேயும் நானாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அந்த முதல் ஸ்லோகத்தில். ஸோ இந்த ஸ்லோகம் பார்க்கும்போது அதாவது பகவான் வந்து தன்னை பற்றி சொல்லிக்கும் போது ஈஸ் ப்ரெசன்ட் இன் எல்லாத்துலேயுமே அவர் இருக்கார். அந்த வந்து விதவிதமான ஒரு மாடிஃபிகேஷன்ஸ் அவள் எல்லாத்துலேயும் இருக்கார், எதுலேயும் இருக்கார், ஒன்று ஒன்றும் ஒரு ஒரு குணத்தோட, ஒன்று ஒரு ஒரு தன்மையோடு படைச்சிருக்கார். அதுக்கான அந்த தன்மையும் அவரே, அதற்கான குணமும் அவரே அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ அதை தான் இந்த இடத்துல வந்து டீட்டெயில்டாக சொல்கிறார் அவர். ஸோ ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் மேட்டர், அதாவது தண்ணியை சொல்கிறார், தண்ணியில் நான் இருக்கேன், அந்த தண்ணியோட குணத்தில் நான் இருக்கேன் அப்படின்றார். இப்போ தண்ணியோட குணம் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னாக்கா, தண்ணி வந்து ஆற்று தண்ணி வேறு மாதிரி இருக்குது, அதாவது ரிவர் வாட்டர், சீ வாட்டர் வேறு மாதிரி இருக்கும், குளத்தில் தண்ணி வேறு மாதிரி இருக்கும், ஒரு குட்டையில் தண்ணி வேறு மாதிரி இருக்கும். ஸோ ஒன்று ஒன்றுத்துக்கு ஒரு குணம் இருக்கும், அதாவது அதோடய டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும். ஸோ அந்த விதவிதமான டேஸ்ட்டுகளை கொடுத்தவனும் பகவான் தான் அப்படின்னு சொல்கிறார். இப்போ கடல் நீர் உப்பு அப்படின்னா அந்த உப்பு தன்மை கொடுத்ததும் பகவான், அதுலேயும் நான் தான் இருக்கேன், அந்த குணமும் என்னோட தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ இந்த விதவிதமாக நிறைய அந்த மேனிஃபெஸ்டேஷன்ஸ் ஒன்றையே நம்ம நினச்சிருக்கோம். அந்த ஒன்று தண்ணின்னு எடுத்தினா அதில், அப்போ திடப்பொருள்னு எடுத்தினா எத்தனையோ திடப்பொருட்கள், அந்த திடப்பொருட்களுடைய குணங்கள், அது எந்த குணத்தினால வருதுன்னா, என்ன அந்த லிக்விட், எந்த லிக்விடால் அந்த திடப்பொருள் பண்ணப்பட்டதோ அந்த லிக்விடோட குணம் என்னவோ அது தான் அந்த திடப்பொருள்னு எடுத்த சாலிடும் எடுத்துக்கிறது. அப்போது அதுலேயும் அவரோட குணம் தான் இருக்குது, அதை தான் சொல்கிறார் அவர். இப்போ வந்து இந்த மண்ணெல்லாம் சொல்வார், அந்த பாறை, பாறை வந்து அந்த அந்த ராக், ராக்கோட குவாலிட்டி என்னவோ அந்த குவாலிட்டியில் தான் அந்த மண் இருக்கும். சில இடத்துல ரெட் சாண்ட் இருக்கும், சில இடத்துல வந்து அந்த மண் வந்து களிமண்ணாக இருக்கும், சில இடத்துல வந்து மண் வந்து கொஞ்சம் அந்த கிரே கலராக இருக்கும், சில இடத்துல வந்து ரொம்ப நைஸாக இருக்கும். ஸோ இதெல்லாம் எப்படின்னா அதோட அந்த பேரண்ட் ராக், அந்த பேரண்ட் ராக் வந்து அது தானே நாளளவில் அந்த இடத்துல நம்ம வந்து இதெல்லாம் நம்ம ஜியோகிராஃபிலையும் சயின்ஸ்லேயும் படிக்கிறோம். எப்படி இந்த இரோஷன், இரோஷன் நடக்கிறதுனால அப்படியே அந்த ராக் நாளடைவில் அப்படியே ஒரு டைனி பார்ட்டிகிள்ஸ் ஆகி அதுதான் அந்த இடத்துல வந்து ஒரு சாண்டாக மாறுறது, டெபாசிட் ஆகிறதுன்ற பார்க்கணும். அப்போது அந்த பேரண்ட் ராக்குக்கு என்ன குணமோ அதை தான் அந்த மண், அதனால் தான் மண்ணில் அவ்வளோ வகை, அதுதான் சொல்கிறவர். அந்த குணம், அதோட குணமும் என் நான் தான், ஏன்னா அவர் தான் அதை படைச்சிருக்கார். ஸோ அதுக்கான அந்த என்ன குணமோ அந்த குணமும் நான் கொடுக்கறது தான் என்னோடது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார்.
ஸோ பகவான் தான் எல்லாத்துலேயுமே, அதை தான் இங்கே சொல்லிட்டார், நீரில் நற்சுவையாக இருக்கேன் அப்படின்ட்டு சொல்கிறார் அவர். இப்போ சந்திரன் சூரியன், இப்போ சந்திரன் சூரியன் வந்து ஒளி கொடுக்கறது, ஆனால் சந்திரனுக்கும் சூரியனுக்கும் கொடுக்குற ஒளியுமே இவர் கொடுக்குறார். இவர்கிட்டேருந்து வாங்கி சூரியனுக்கு சந்திரனும் நமக்கு ஒளி கொடுக்கறது, மீதி பிளானட்ஸ் எல்லாத்துக்குமே. ஸோ அந்த சோர்ஸ் எது அப்படின்னு பார்க்கும்போது பகவான் தான், பகவான்கிட்டேன்னு வர ஒளி தான் அது அப்படின்னு சொல்கிறார். இது வந்து நம்ம உடம்புலேயே நம்ம பார்க்கும்போது சலைவா சலை பவர், ஒரு சாலிட் ஃபுட்டை நம்ம வாய்க்குள்ளே போட்டுக்கிறோம், போட்டுட்டோன்னா அது வந்து ஒன்றுமே தெரியாது. வேறஸ் நம்ம அந்த சலைவா வந்து சேர்த்து அந்த வாயில் இருக்கிற அந்த எச்சில் நீர் அது சேர்ந்து போது தான் அதை வந்து நம்ம உணர்றோம். ஸோ அந்த ஃபுட்டு டேஸ்ட், அந்த ஃபுட்டை வந்து நம்ம வந்து ருச்சிக்கும் பார்க்குறதே நம்ம வந்து அந்த தண்ணீரோடு அதை கலந்து போது, அந்த எச்சில் நீரோடு கலக்கும் போது தான் நமக்கு அது தெரியுது அந்த டேஸ்ட் பட்ஸ். இதெல்லாம் நம்ம சயின்ஸில் படிக்கிறோம், டேஸ்ட் பட்ஸ் எப்படி வந்து சொல்கிறது, அதாவது நம்ம உணரணும் என்ன மனம் அதுக்கு, என்ன டேஸ்ட் அதுக்கு அப்படி சொல்லி, இது எல்லாமே பகவான் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அவர் இதில். இப்போ சவுண்டை பற்றி சொல்லிட்டார், ஒளியை பற்றி சொல்லிட்டார், நீரை பற்றி சொல்லிட்டார், லாங்குவேஜஸ் இப்போ லாங்குவேஜ் பார்த்தோன்னாக்கா அந்த சப்தம், நம்ம வாய் வழியாக வர சப்தம் அதுதானே பேஸ், அந்த சவுண்டு மூலம் வர்றது தான் பாஷைகள் லாங்குவேஜஸ். ஸோ அதுவும் அவர் தான் ஆரிஜின். ஏன்னா நம்ம வந்து நம்ம உடம்புலே நம்ம வாய் பேசும்போது வர சத்தங்கள், இந்த சத்தம் அது யார் கொடுத்த, பகவான் தான். ஸோ அந்த பாஷைகளுக்கும் பகவான், எந்த பாஷையாக இருந்தாலும் அந்த பாஷையோட ஆரிஜின் வந்து பகவான் தான். நம்ம தான் லாங்குவேஜுக்கு சண்டை போட்டுக்கிறோம், ஆனால் கடவுள் எல்லாத்துக்குமே கடவுள் தான், அவன்தான் இந்த இத்தனை பாஷைகள். ஏன்னா அது சவுண்டுக்கு ஏற்ற மாதிரி, ஸோ அந்த சவுண்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஒரு வார்த்தைகள் வருது. அப்போ ஒரு ஒரு வார்த்தை என்னென்ன பாஷை அப்படின்னு சொல்கிறோம், என்னென்ன லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறோம், பகவான் தான் அதுக்குமே, அதனால் வேறுபாடே கிடையாது. ஆனால் அப்போ இந்த ஓம் அப்படின்னு சொல்லும்போது ஓம்ன்றது த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சிலபல் இன் வேதிக் மந்த்ராஸ். ஸோ அந்த ஓம் அப்படி சொல்லும்போதே நமக்கு வந்து, அதாவது அது நம்ம யோகாலாம் பண்ணும்போது, மெடிடேஷன்லாம் பண்ணும்போது அந்த ஓம் எப்படி சொல்லணும்னே சொல்லி தருவா. அப்போ சொல்லும்போதே நமக்கு வந்து ஒரு தெய்வீக தன்மையை நம்ம உணர்வோம். அதனால்தான் அந்த ஃபோக்கஸ்டு மைண்டாக பண்ணு அப்படின்னு, யோகாவும் மெடிடேஷன் அதெல்லாம் பண்ணும்போது நீ வந்து அந்த மெடிடேஷன் பண்ணும்போதே எப்படியே கண்ணை முடிண்டு எப்படி ஒரு ஃபோக்கஸ்டு மைண்டாக எதுலேயும் மனசை செதறவிடா. ஏன்னா இதை உணரணும் நம்ம, இந்த உணர்றதுக்கு அது கண்டிப்பாக வேணும். இதை தான் முன்னாடி பகவான் எல்லா ஸ்லோகத்திலையும் சொல்லியிருந்தார், அந்த ஓம்ன்றது நம்ம சொல்லும்போது அது அப்படியே மனதை வந்து அப்படியே ஃபோக்கஸ்டாக பகவான் மேலே வச்சு நம்ம பண்ணும்போது அதோட அந்த இம்பார்ட்டன்ஸ் சிக்னிஃபிகன்ஸை நம்ம உணர்வோம். அது ஏன்னா அதுதான் வேதிக் மந்த்ராஸ்க்கு அதுதான் பேஸ் அப்படின்ட்டு. ஸோ இது எல்லாமே, அதாவது இயற்கையில் நடக்கிறது எல்லாமே பார்க்குறோம், அது அத்தனையுமே ஒளியோ இது. ஒரு நாள் சூரியன் வரலன்னு நம்ம அப்படியே தவிச்சுக்கிறோம், ஐயோ சூரிய ஒளி நமக்கு இன்னும் கேட்டால் எல்லாம் விட்டமின்லாம் பார்க்கும்போது, இப்போ நான் கோல்டு கண்ட்ரீஸ்லாம் இருக்கிறாலும் எவ்வளோ சஃபர் பண்ணுறா, பிகாஸ் அந்த சன்னால் வர விட்டமின் அவள் கிடைக்காதனால பாடிலாம் இவ்வளோ ஸ்கின் எல்லாம் இவ்வளோ ப்ராப்ளம் வருதுன்றோம். ஸோ ஒன்றுமே பகவான் தான், நம்மளால் அதை மட்டும் நம்மளாவாக க்ரியேட் பண்ண முடியும், முடியவே முடியாது. பகவான் பண்ணுறது அந்த ஒளி, அந்த நேச்சுரல் சன்லைட் கொடுக்கறது பகவான் தான். என்ன வேணால் நம்ம பண்ணலாம், ஆனால் அதுக்கு ஈக்குவலாக நம்மளால் எதுவுமே ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஸோ பகவான் தான் கொடுக்குறது. அம்மாவாசை அப்படியே மறைஞ்சு போய்டுறது, ஃபுல் மூணா பௌர்ணமி போது அப்படி ஒரு வெளிச்சம், இந்த இது எல்லாமே பகவானோட செயல் தான். ஸோ அவர் தான் அதுக்குள்ளே எல்லாத்துலேயும், அந்த ஒளியும் அவர் தான், ஒளியும் அவர் தான், நீரும் அவர் தான், நீரில் இருக்கிற சுவையும் அவர் தான், எல்லாமே அவர் தான். அந்த ஆகாசத்தை படைச்சு அந்த ஆகாசத்தில் அந்த சவுண்டு வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு அதுக்கான ஆகாசத்துக்கு சக்தியை கொடுத்தவர் அவரும் அவர் தான் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்கிறது. நம்ம உடம்பில் இருக்கிற அத்தனை எனர்ஜி, இப்போ வந்து இப்போ நம்ம எனர்ஜின்னு எடுக்கும்போது மெட்டீரியல் எனர்ஜி, ஸ்பிரிச்சுவல் எனர்ஜிலாம் நம்ம முன்னாடி ஸ்லோகத்தில் பார்த்தோம். இப்போ நம்ம உடம்பு பேசுறது, அப்போ ஏன் இப்படி பேசுனா என்னோடய அப்போ உள்ளுக்குள்ளே இருக்கிற ஆத்மா இருக்கும்போதே என்னால் பேச முடியும். அந்த ஆத்மா இல்லைன்னா நான் ஒன்றுமே கிடையாது, அந்த உடம்பு பிரயோஜனமே கிடையாது, அதால் ஒரு வேலையும் பண்ண முடியாது. ஸோ அதோட எனர்ஜி போய்டுறது. ஸோ அதை தான் சொல்லுவோம், நம்ம உடம்புல இருக்கிற எல்லா எனர்ஜியுமே அவங்க கொடுக்கறது தான். இந்த கண்ணால் பார்க்கறது அந்த எனர்ஜி, அது வந்து பகவான் கொடுக்கறது தான். பேசுகிறோம் இப்போ, இந்த வார்த்தை, இந்த சப்தம், இது வந்து பகவான் கொடுக்கறது. ஸோ எல்லா எனர்ஜியுமே நம்ம நடக்கிறது, தண்ணி குடிக்கிறது, தேர்ஸ்டி, ஹங்க்ரி இதெல்லாம் நம்ம சொல்கிறோம். ஸோ இது எல்லாமே அதுக்கு அதுலேருந்து வர எனர்ஜி, அது எல்லாமே பகவான் கொடுத்த எனர்ஜி தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அவன் தான் எல்லாம், அவன் தான் அல்டிமேட் சோர்ஸ். எல்லாத்துக்கும் அவன் மூலம் தான் நம்ம கிடைக்கிறது. ஒரு ஞானம் எடுத்தாலும் அவன் கொடுக்கறது தான். பலம்,
உடம்போட பலம், ஸ்ட்ரென்த், பாடி ஸ்ட்ரென்த், அதுவும் வந்து ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த், அதுவும் அவன் தான், அவன் கொடுக்கறது தான். ஸோ எல்லாம் எனர்ஜி நடக்கும்போது சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி பகவான் தான். ஸோ அதை தான் இந்த இடத்துல வந்து இந்த ஸ்லோகத்தில் அவர் சொல்கிறார். அவர் இப்போ அந்த சலைவா அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஒரு சுவாமிகள் அவர் என்ன பண்ணுவாராம், அவர் திருவாய் மொழி அவ்வளோ நல்லா சொல்வாராம், அதோட விளக்கங்கள். அவர் வெத்தலை பாக்கு போட்டுக்கிற பழக்கம் உண்டு அவருக்கு. அவர் எப்போவுமே வெத்தலை பாக்கு, கண்ணு தெரியாதவருக்கு வெத்தலை பாக்கு போட்டுப்பார். அப்போது அவர் என்ன பண்ணுவாராம், நடுநடுல சொல்லிண்டு நடுநடுல வந்து அந்த வெத்தலை பாக்கு டப்பாவை ஓப்பன் பண்ணி பாக்கு அடிச்சு போகிறான், பாக்கு அடித்து எடுத்து வாயில் போட்டுப்பார். அப்படி போடும்போது அவர் கண்ணு தெரியாதனால அவரோட அந்த டப்பாவில் சாலிகிராமம் இருக்கும், சாலிகிராமம் எடுத்து வாயில் போட்டுருவார். ஏன்னா அவர் தெரியாது, கண்ணு தெரியாதனால அது பண்ணுறார். அதோட சொல்வர் திருவாய்மொழியோட விளக்கங்களாம் அழகாக சொல்வார். பக்திமானவர். அப்போது இதை பார்த்துட்டே இருந்தாரோ ஒருத்தர், அவர் என்ன சொன்னாரா, நீங்கள் ஏன் இதில் வச்சுட்டுருக்கீங்க, கொடுங்க எங்கிட்ட, நான் போய் எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப நல்லா பூஜையெல்லாம் பண்ணி ஜம்முன்னு வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் வாங்கிட்டு போகிறார். வாங்கின்னு போய் அவருக்கு வந்து ஜம்முன்னு ஒரு மெத்தையெல்லாம் பண்ணி ஒரு பெரிய மண்டபம் கட்டி நல்ல ஒரு வெள்ளி பவுலில் வந்து அவரை ஏழை பண்ணி சாலிகிராமத்து அப்படி ஒரு பூஜை புனஸ்கெல்லாம் கிராண்ட் ஸ்கேல் எல்லாமே ஒரு லாவிஷாக எல்லாம் அவர் பண்ணுறார். அப்போது பெருமாள் கேட்டாராம், நீ வந்து என்னை ஏன் அவர்கிட்டே நீ கூட்டின்னு வந்த அப்படின்னு சொல்ல கேட்டாராம். ஐயோ, நீங்கள் அவர் வாயில் உங்களை போட்டுக்கிறார், உங்கள் எச்சலில் அவர் வந்து அவர் எச்சலுக்குள்ளே நீங்கள் இருக்கீங்கோ, அப்படி அது மாதிரி இருக்கலாமா, தப்பாகும் இல்லையா, நான் அதனால தான் வாங்கினேன் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பூஜை பணஸ்காரம், ஒரு நல்ல ஒரு ஒரு நீட் பிளேஸ் ஆச்சாரமாக அந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கூட்டின்னு வந்தேன் அப்படின்னா, இல்லை இல்லை எனக்கு இது பிடிக்கல, நீ முதல்ல என்னை கொண்டு போய் அவர்கிட்ட விட்டுடு, நான் அங்கே தான் போகணும், என்ன போய் அவர்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லி இவர் அதட்டலாகவே சொல்கிறாராம். அப்புறம் இவரும் அங்கே போயிடும். அப்போ அந்த இவர் கேட்குறாரு, என்ன நான் இவ்வளோ ஆசையாக தானே பண்ணுறேன், நானும் பக்தியோடு தானே பண்ணுறேன், இவ்வளோ பூஜையெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், ஏன் உங்களுக்கு அது பிடிக்கல, வாயில் அதை போட்டுக்கிறார், உங்களை எடுத்து வாயில் போட்டுக்கிறார் அதுவே பிடிக்கிறதா அப்படின்னா, அப்போ அவர் சொல்கிறாராம், இல்லை அந்த வாய் என்ன அழகாக வந்து அந்த பிரபந்தத்தை சொல்கிறது, என்னை பற்றி பேசுகிறான், என்னையே பற்றி பேசுகிறான், என்னை பற்றியான வியாக்கியானம் சொல்கிறான், என்னோட குணங்களை பேசுகிறான், என்னோட பெருமைகளை பேசுகிறான். ஸோ அந்த இடத்துல அது எச்சலே கிடையாது, அது நான் வந்து ஆனந்தமாக இருக்கேன் அதில், என்னை பற்றி பேசி காதுக்குள்ளே நான் கேட்குறேன், என்னை பற்றியே தானே பேசுகிறா, என்னோடய குணங்களும் என்னோடய அந்த லீலைகளும் அதை பற்றியெல்லாம் தானே விளக்கம் பண்ணுறேன், அப்போ அந்த இடத்துல எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் என்னை பற்றி நான் கேட்கும்போது, அதனால் எனக்கு அதுதான் வேணும் அப்படின்னு சொன்னால் அது எச்சலாகவே நினைக்கிறேன், அது எச்சல் கிடையாது, அது ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு புனித தண்ணி தான் அது, நீர் அதனால கிடையாது, என்னை கொண்டு அங்கேயே விட்டுடு அப்படின்னு சொல்கிறேன், அப்புறம் கொண்டு வந்து கொடுத்துடுறார் அவர்கிட்ட. ஸோ பகவான் வந்து எந்த இதுலேயுமே வந்து நம்மளை பார்த்தோன்னாக்கா அவர் ஏன்னா எல்லாமே அவர்னு சொல்கிறார். அந்த நம்ம வந்து அவர் கொடுத்த அந்த எனர்ஜியை அவரை பற்றி பேசுறதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ அப்போ எவ்வளோ அவர் வக்கம் பிடிச்சிருக்கு, அவர் நம்மளோட இருக்கணும்னு ஆசைப்படுறான்றது தான் நம்ம இதில் பார்க்குறோம். ஸோ இங்கே அந்த பக்தியை பார்க்குறோம், அவர் கொடுத்த அந்த எனர்ஜி, நம்ம வாய்க்குள்ளே விடுற எச்ச நீருமே அவர் கொடுத்தது தான் எல்லாமே, அவர் அதுக்காக எச்சு பண்ணி மீதியெல்லாம் தொடணும் அப்படிலாம் சொல்லலை. பட் இந்த இடத்துல வந்து இங்கே வந்து அவருடைய பக்தியை மிக்சர், அவருக்கு கண்ணு தெரியாது, அவர் வேணுன்ட்டு பண்ணலை, அவருக்கு தெரியாமல் தான் அதை பண்ணுறார். அவர் வந்து பெருமாளை பற்றி தான் பேசுகிறார், வேறு எதுவுமே அவர் சாப்பிட்டு அந்த மாதிரிலாம் பண்ணவே இல்லை, பெருமாளை பற்றி பேசுகிறார். அழகான விளக்கங்கள் அவரோட குணங்களை பற்றி, அவரோட சௌலபியத்தை பற்றி சொல்கிறார், சௌசல்யத்தை பற்றி சொல்கிறார், அவருடைய காருண்யத்தை பற்றி சொல்கிறார், இவ்வளோ அழகான குணங்களை பற்றி தான் சொல்கிறார், அவரோட அழகை பற்றி சொல்கிறார். ஸோ அதனால தான் அவன் சொல்கிறேன், நான் இல்லை இல்லை நான் ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தேன், எனக்கு இந்த இடம் பிடிக்கலை அப்படின்னு சொல்கிறேன். இதெல்லாம் தான் நம்ம வந்து இந்த ஸ்லோகங்கள் மூலம்லாம் தெரிஞ்சுக்கிறோம். எப்படி பகவான் தான் எல்லாமே, அவனுக்கு வந்து அவனோட புகழை தெரிஞ்சுட்டு அவனை பற்றி அவன் பெருமையை தெரிஞ்சுட்டு நம்ம அவனோட பேசும் அவனை பற்றியே பேசும்போது அவனுக்கு வந்து அவ்வளோ பிடிக்கிறது. ஏன்னா நம்ம பக்தனாக பேசுகிறோம், நம்ம பக்தனாக பேசுகிறத அப்படியே மனசுலேருந்து நமக்கு வருது, அப்படியே கண்ணில் நீர் வழியை நம்ம வந்து பகவானை பற்றி பேசுகிறோம். அவர் கண்ணில் நீர் வழியே நம்ம ஒரு ஸ்லோகம் படிக்கிறோமோ பாடுறோமோ அப்போது அந்த எனர்ஜி எல்லாமே அவன் கொடுக்கறது. ஸோ அதை தான் சொல்கிறோம், எப்படி வந்து உன்னுணத்துலேயும் நான் இருக்கேன் அப்படி. ஸோ அந்த எனர்ஜி நம்ம வந்து ஒரு பக்தி வடிவத்தோட பக்தியோடு சேர்த்து நம்ம வந்து பகவானுக்கே திருப்பி கொடுக்குறோம். அதை தான் நம்ம வந்து இந்த ஸ்லோகத்தில் பார்க்குறோம். ஸோ இந்த ஸ்லோகத்தில் அவர் சொல்கிறது வந்து எப்படி வந்து தண்ணியில் ஒரு மனமாகவும் அப்புறம் வந்து சாலிட்ஸ்லேயும், ஏன்னா அந்த தண்ணியால் பண்ணதுனால அந்த சாலிடுக்கும் அந்த தண்ணியோட குணம் அப்படின்னு சொல்கிறார்.
அப்புறம் சன் அந்த சூரியனும் சந்திரனும் அதை கொடுக்குற அந்த ஒளியும் அவரே தான் அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் எப்படி வந்து அந்த சலைவா எப்படி வந்து நமக்குள்ளே அந்த தண்ணீர் நீ சுரந்து இல்லைன்னா அதெல்லாமே பகவான் கொடுத்துருக்காரு. இல்லைன்னா வெறும் நாக்கு இருக்கும் டேஸ்ட் பட்லாம் அதெல்லாம் வந்து எப்படி வேலை செய்கிறதுனா பிகாஸ் ஆஃப் திஸ் அந்த சலைவா பட்டு நமக்கு வந்து அந்த ஒரு வாயில் ஒரு சீடையை போட்டுக்கிறோன்னா அது இப்போ கரையிறது கரைஞ்சியே கரையிறது அந்த லிக்விட்னால. ஸோ அந்த கரையும் போது நமக்கு அந்த டேஸ்ட் தெரியறது. ஸோ இது எல்லாமே பகவான் கொடுக்கறது தான் அப்படின்றது. இப்போ ஸ்பேஸ் ஆகாயம் அப்படியே அசந்து பார்க்குறோம், அதிசயமாக வேற பார்க்குறோம், அது வெகிக்கல் ஆஃப் சவுண்டு. ஸோ அந்த இடத்துல எப்படி வந்து ஒரு சத்தம்ன்றது சவுண்ட் ட்ராவல் பண்ணுறது. ஸோ அதுவும் அவனே, அது இல்லைன்னா ஒன்றுமே இருந்திருக்காது. ஸோ அந்த சப்தத்தை லாங்குவேஜ் எப்படி அந்த லாங்குவேஜ் அந்த எல்லாமே வந்து ஒளி வடிவம் தான், அத்தனை லாங்குவேஜுமே ஒளிவடும். ஸோ அதை பற்றி சொல்கிறார். அந்த ஓம் மந்திரத்தை பற்றி சொல்கிறார். அந்த ஓம்ன்றது எல்லாத்துக்குமே அந்த வேத மந்திரத்துக்கு அது தான் பேஸ். அதை வச்சு நம்ம எப்படி வந்து ஒரு தெய்வீகத்தை உணர்றோம், அதனால தானே அந்த ஓம்னு தானே ஆரம்பிக்கிறோம் எல்லாத்தையும். அப்போ நம்ம ஆரம்பிப்போம் நம்ம உடம்புலே நம்ம பார்த்தோன்னா நாபியிலேருந்து வருது, அது நாபியிலேருந்து அப்படியே நம்மளோட நெஞ்சு மூலம் வந்து நம்ம வந்து அந்த வாயிலேருந்து அந்த சத்தத்தை பண்ணுறோம். அப்போது அந்த இடத்துல வந்து நம்ம தெய்வத்தை உணர்ந்து அதை சொல்கிறோம். அது சொல்லும்போது தான் நமக்கு அந்த தெய்வீக தன்மை புரியுது. அப்போ பகவான் அப்போ தான் நமக்கு இன்வால்மெண்ட் வருது. ஸோ பகவானோட தன்மையை நம்ம புரிஞ்சிடும், பகவானை உணர்ந்து அவனோட குணங்களை உணர்ந்து அவனை அனுபவிக்கிறோம். அந்த ஓம் சொல்லும்போது நம்ம அனுபவித்து சொல்கிறோம். அதை தான் இது இந்த ஸ்லோகத்தில் நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த இதில் பார்க்கும்போது அடுத்த ஸ்லோகம் பார்த்தா நைன்த் ஸ்லோகத்தில் அதுலேயுமே இதை தான் சொல்கிறார். பூமியிலும் நான் நறுமணமாக இருக்கிறேன், எப்போ நான் பூமியை அவர் தான் படைத்தேன் அப்படின்னு சொல்கிறார். அதாவது இந்த ஸ்லோகத்தில் சொல்லும்போது அவர் சொல்ல எதெல்லாம் வந்து விரும்பப்படுறதோ நம்மளால். இப்போ ஒரு பூ வாங்குகிறோம், மல்லி இப்போ ஜாதி மல்லி தான் வேணும் அப்படின்றோம். ஜாதி மல்லினா வாசனை, அதனால் அந்த வாசனை பிடிக்கிறது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ஜாதி மல்லியும் ப்ரிஃபர் காட்டு மல்லியும் பக்கத்துலேயே வச்சுட்டுருக்கா, ஆனால் நம்ம காட்டு மல்லியை நம்ம ப்ரிஃபர் பண்ணுறது கிடையாது. எனக்கு ஜாதி மல்லி தான் வேணும், இது எவ்வளோ இல்லை முல்லை இருக்கா அது நல்லா இருக்கா அது வேணும் அப்படின்றோம். ஏன்னா இதிலெல்லாம் மனம், அந்த காட்டு மல்லியில் மனம் கிடையாது. நம்ம என்ன பண்ணுவோம், அதனால தான் பெரியவாளாக சொல்லுவா காட்டு மல்லியை வந்து பெருமாளுக்கு வந்து சாத்தாதே அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அது வாசனை இல்லை, அதில் அது பகவானோட படைப்பு தான். பகவானே சொல்கிறேன், அதையும் நான் தான் படித்தேன், இதையும் நான் தான் படித்தேன். ஆனால் இந்த அதனால தான் இதை சொல்கிறார், பூமியிலும் நறுமணமாக இருக்கிறேன், இந்த நறுமணத்தில் அவர் இருக்கார். அதனால தான் வாசனை பூக்களை வந்து இந்த பேப்பர் பூ இதெல்லாம் சாத்த மாட்டா, பிளாஸ்டிக் பூவெல்லாம் சாத்தவே மாட்டா, இந்த மாதிரி அந்த புரோட்டன்ஸ் அந்த இதெல்லாம் வாசனை இல்லாமல் அதெல்லாம் சாத்த மாட்டா. வாசனையோடு இருக்க பூவை நம்ம சாத்துறோம், ஏன்னா பகவான் அதில் இருக்கார், அந்த நறுமணத்தில் அவர் இருக்கார். அதனால தான் நம்ம வாங்கும்போது பார்த்து வாங்குறோம் அந்த பூவெல்லாம். ஏன்னா இந்த இந்த நறுமணம் அவருக்கு பிடிக்கும், அவருக்கு அந்த நறுமணமான இதில் எல்லாமே அது ஒரு பிரசாதம் பண்ணச்ச கூட நம்ம வந்து திராட்சை முந்திரி கிராம்பு ஏலக்காய் எல்லாம் வந்து பார்த்து பார்த்து ஒன்றொன்னையும் குங்குமம் போலப்படுறோம். ஏன்னா அதெல்லாம் அவருக்கு பிடிக்கும். ஸோ இந்த குணங்களை நறுமணங்களாக அவருக்கு நல் அதெல்லாம் அதோட அந்த ஒரு ஒரு பொருளோட குணம். ஸோ அதான் அவர் இருக்கார், அதுதான் சொல்கிறார். எதற்காக விரும்பப்படுகிறதோ ஒரு ஒரு பொருளும் அதனுடைய குணங்களாக நான் இருக்கேன், அந்தந்த குணங்கள். இப்போ பூனா வாசனைக்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அது மாதிரி ஒரு இது தண்ணினப்போ அந்த தாகத்துக்கிற மாதிரி தண்ணி சாப்பிடும் அப்படி சில்லுன்னு இருக்கு, நன்னா இருக்குது தொண்டைப்பா தொண்டை நன்னா நினைஞ்சிருக்கு அப்படிலாம் சொல்கிறோம்ல, அந்த குணம் அவர் வந்து அந்த குணமாக அவர் இருக்கார் அப்படின்னு சொல்கிறார். இப்போ பூ வந்து சூட்டிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒன்று இப்போ ஒரு மண் இருந்தால் மண்ணோட விளையாடுறோம், மண்ணோட விளையாட குழந்தைக்கு ரொம்ப பிடிக்கும், நமக்குமே பிடிக்கிறது. அப்போ அந்த மண்ணோட விளையாடுறதுன்னா அதுவும் அங்கேயத்துலேயும் வந்து பகவான் தான் அது. ஸோ ஏன் எனக்கு மண்ணோட நமக்கு மண்ணோட விளையாட பிடிக்குன்னா அந்த மண்ணோட குணத்தில் பகவான் இருக்கு. ஸோ இதை தான் சொல்கிறார் அவர், எதெல்லாம் ஜனங்களுக்கு பிடிக்கிறதோ அதெல்லாம் அதது குணங்களை எதுக்காக பிடிக்கிறதோ அந்த அதது குணமாக நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ இப்படி நம்ம வந்து ஒன்றொன்றுமே அதை நோக்கி நோக்கி போகும்போது இதில் பகவான் இருக்கார். ஏன் வந்து கோவிலெல்லாம் நந்தவனம் வச்சுருப்பா, எல்லா கோவிலும் அங்கே நிறைய பூக்கள்லாம் இருக்கும், அதை தான் பறித்து பகவான் கொடுப்பான். இதெல்லாம் நம்ம பார்த்தோன்னா அந்த பழைய கோவிலெலாம் அதெல்லாம் இருக்கும். ஸோ அதில் என்ன எடுத்துன்னு நமக்கு வந்து ரீசன் தெரியாமல் எல்லாத்தையுமே வி ஆர் லூசிங் ஆல் திஸ் பார்த்தா எத்தனையோ கோவிலே இவ்வளோ தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். ஸோ அந்த மாதிரி ஒன்று ஸ்டேஜாக இருக்கும், ஏன்னா நமக்கு அதுக்கான அர்த்தங்களாக தெரியாமையே போயிடுது. ஸோ இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது இதெல்லாம் நான் பண்ணும்போது அந்த அந்தவனத்தில் இருக்கிற பூவை வெறும் பகவானுக்கு தான் கொடுப்பேன். அப்போது என்ன ஆகுது, நான் பகவான் போகணும், நான் பகவான் கோலம் போடணும், அந்த மண்ணை வந்து நல்லா தனித்து சாணி தெளித்து, ஏன் அதெல்லாம் அந்த வழக்கங்களாக இருந்தாலும் அந்த இடம் நீட்டாக இருக்கும், இன்செக்ட்ஸ்லாம் வராது. ஸோ அந்த மாதிரி எனக்கு கோவில் அப்படி வச்சுக்கணும், ஏன்னா பகவான் இருக்கிற இடம், அதனால் நான் வந்து அந்த இடத்த நீட்டாக அழகாக வச்சுக்கிறேன். அப்போது நான் வந்து அந்த அந்த சேவைகள்லாம் செய்யும்போது ஐ எம் கோயிங் க்ளோசர் டு காட், பகவான் கிட்டக்க போகிறேன் நான். அப்போ எனக்கு அந்த பக்தி வந்து வளர்ந்துட்டே இருக்குது. ஸோ பக்தி மூலம் நம்ம வந்து பகவானை
உணர்ந்து பகவான் கிட்ட போகிறதுக்கான முயற்சியை நம்ம பண்ணுறோம். அதை தான் இங்கே வந்து அவர் சொல்கிறார். ஸோ நம்ம அந்த தான் நமக்கு வரணும். நம்ம வந்து அவனை தேடி, அவனை நினைச்சுண்டு, அவனை உணர்ந்து, அவனோட வந்து போகிறதுக்கான வழி இது, இதெல்லாம் தான் இப்படி இப்படி தான் இருக்குன்றதெல்லாம் புரிஞ்சுக்கணும். நம்ம புரிஞ்சுட்டு இந்த வழிகள் மூலம் பண்ணணும். அவருக்கு ஒரு மாலை போட்டு பார்க்குறதுனா அவ்வளோ அழகு, அதுவும் நல்ல மல்லி மாலை அவ்வளோ அழகாக இருக்கும். அது அப்படிலாம் ஒன்று நம்ம ரசிக்கணும், ரசித்து நம்ம பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் வந்து ஏன்னா அந்த குணங்கள் அவருக்கு இது பிடிக்கும் அது பிடிக்கும் அப்படின்னு நம்ம ரொம்ப ஆசைப்பட்றோம்ல, அதனால தான் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு பிரசாதம்லாம் பண்ணுறோமே. ஏன் வந்து பானகம் பண்ணுறோம், நரசிம்மருக்கு பானகம் ரொம்ப பிடிக்கும், சுவாதி நட்சத்திரத்துக்கு அவர் அந்தன்னைக்கெல்லாம் பண்ணுவோம். ஸோ ராமருக்கு, ராமர் வந்து அவரோட ஸ்ரீராமன் அமைக்கு இது பண்ணுவோம். ஏன்னா அதை வந்து அவள் பிடிக்கும், அந்த குணம் அந்த மனம் அதெல்லாம் பிடிக்கும். ஸோ அதனால் பகவானுக்கு என்ன பிடிக்கும், ஸ்ரீ ஜெயந்தி வருது அத்தனை பட்சனை பிடிக்கும், அதில் இருக்கிற மனம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் தான் அத்தனை நம்ம பண்ணி போகணும். அதெல்லாம் நமக்கு இல்லை, பகவானுக்கு அவனுக்கு பிடிக்கும் எல்லாம் நம்ம பண்ணுறோம். ஸோ இதைத்தான் வந்து அந்த குணம் மனம் அந்த தன்மை அப்படின்னு, அந்த தன்மையெல்லாம் நான் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். எப்படி வந்து தண்ணிக்கு இப்போ தண்ணி குடித்தா தாகம் அடங்குறது, அப்போது அந்த தாகம் அடங்குற அந்த குணம், தாகத்தை அடக்கிற குணம் வந்து தண்ணிக்கு. ஸோ அது அவர் தான். ஒன்று ஒன்றுத்தையுமே நம்ம வந்து எடுத்துட்டோன்னா, இப்போ சக்கரை எடுத்துட்டோன்னா சக்கரை தித்திக்கிறது, அப்போ அந்த தித்திப்பு அந்த கரும்புக்கான தித்திப்பை கொடுத்ததே பகவான் தான். ஸோ அந்த டேஸ்ட்டு அதில் அது வந்து பகவான். இப்போ மிளகாத்துனா கூட அது காரம், காரம் கூட பகவான் கொடுத்தான். இப்போ மிளகா வந்து காரம் இல்லாமல் இருந்ததுன்னா அது மிளகாவே இருக்காது. ஸோ அதுக்குமே அது அதை தான் சொல், இதில் வந்து நறுமணமும் கொடுத்துருக்கார், இதில் வந்து ஒரு கெட்டமான எல்லாம், அதாவது அந்த பொருட்கள்லாம் அவரை தான் படைச்சிருக்கார். ஆனால் அவருக்கு எது பிடிக்கும், நறுமணங்கள் அது பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ மிளகா வந்து காரம், காரம் இல்லாமல் மிளகா இருந்தால் அது ஒன்றும் பிரயோஜனம். அப்போ அந்த காரம் தானே அது அப்போ நம்ம ப்ரிஃபர் பண்ணுறோம், நல்ல காரம் இருக்கிற மிளகாவா அப்படின்னு தானே கேட்டு வாங்குறோம். ஸோ அதுவும் அந்த தன்மையும் அவர் கொடுத்ததான், அதுலேயும் அவர் இருக்கார் அப்படின்னு சொல்கிறார். ஸோ எல்லாமே நானாகத்தான் இருக்கிறேன், எல்லாவற்றிலும் நானாகத்தான் இருக்கிறேன், எல்லாவற்றுக்கான குணங்களும் நானே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி தான் இந்த ஒன்பதாவது ஸ்லோகத்தை சொல்கிறார். ஸோ சொல்லும்போது அவர் அப்படி காற்று வந்து தவழ்ந்து போதும், காற்று போகும்போது நம்ம பார்ப்போம் ஜென்டில் ப்ரீஸ் சொல்லுவோம், அந்த ஜென்டில் ப்ரீஸ் அப்படி அப்படியே நம்ம உடம்பு மேலே அப்படி படும்போது நமக்கு வந்து அப்படியே ஒரு சுகமாக இருக்குது. ஸோ அந்த குணம், ஸோ அதுவும் அவர் தான், அந்த தழுவும் குணம் அந்த காற்றுக்கு. அதுவும் நெருப்பு, நெருப்பு அப்படின்னு எடுத்துட்டோன்னா நம்ம நெருப்போட அனல், அந்த அந்த ஒரு ஹீட்டு லைட் இதெல்லாம் கொடுக்கறதா நெருப்பு. ஸோ அது அப்போ நெருப்பு வந்து ஐயோ நெருப்பு வந்து ஏன் எரியது, ஏன் எரியதுன்னு சொல்லவே முடியாது. நெருப்போட குணம் எரியறது தான், நெருப்போன குணம் வந்து கிவிங் அவுட் ஹீட் அண்ட் லைட் தான். ஸோ அது கொடு அது பண்ணித்தானோ அதே வந்து பகவான் தான் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்கிறார். அப்போ நம்ம பூமி ஏர்த் ஏர்த் இஸ் மேடப் ஆஃப் சாண்டோ சாயிலோ சொல்கிறோம். அப்போ பூமி வந்து அந்த மாதிரி தானே இருக்கணும், அதுக்கு பதிலாக வேறு பொருள் இருக்க முடியாது. ஸோ அந்த பூமியில் பார்த்தோன்னா மணலாக இருக்கார் அவர். ஸோ அவர் தான் எல்லாமே இருக்குது. இப்போ நமக்குள்ளே மூச்சு, மூச்சாக இருக்க பிராணாயம் பண்ணுறோம். அப்போ அதுக்கு வந்து இப்படி பிராணாயணம் இந்த கவுண்ட் சொல்கிறா, இப்படி ஒன் ஹின்னேல் எக்ஸேல் இப்படி பண்ணணும்லாம் சொல்லித்தரா, எல்லாமே அவராக தான் இருக்கு. நமக்கு அந்த மூச்சுன்னு அவர் இல்லைன்னா நம்ம அவ்வளோதான், டெட் பாடி தான், அது ஒன்றுமே கிடையாது, அந்த உடம்புக்கு வேல்யூவே இல்லாமல் போயிடுறது. ஸோ நம்மளுக்கு அந்த மூச்சு கொடுக்குற அந்த எனர்ஜி கொடுக்குற அவரும் பகவான் தான் கொடுக்குறார். அதனால தான் நம்மளால் ஃபங்க்ஷன் பண்ண முடியுது. ஸோ அந்த மூச்சு காற்றும் அவர் தான், அந்த நறுமணம் அவர் தான். ஸோ அது ஒன்று அந்த மனத்தம் அதுக்கு இது இது இந்த பொருளை நான் இதுக்காக தான் விரும்புகிறேன், நம்ம லைக் பண்ணுறோம், இதை நம்ம ப்ரிஃபர் பண்ணுறோம், அது வந்து பிகாஸ் ஆஃப் தட் குவாலிட்டி ஆஃப் தட் திங். ஸோ அது எப்படி கிடைக்கிறது அப்படின்னா பகவான் தான் கொடுக்குறார். அந்த நறுமணம் ஏன் பிடிக்கிறது அப்படிலாம் சொல்லி கோவிலுக்கு போகிறோம், ஒரு கோவில் ஒரு மரங்கள் பார்ப்போம், அந்த வகுள மரம் பார்ப்போம், மகிழம்பு, மகிழம்பு மரத்துக்கிட்ட போனாலே அப்படி ஒரு ஆசனையாக இருக்கும், அவ்வளோ ஜம்முன்னு இருக்கும். ஏன்னா பகவானுக்கு அந்த மகிழம்பு ரொம்ப பிடிக்கும், அதனால தான் அந்த வகுள மரம் மகிழம்பு மரம் இருக்கும்னு. ஸோ ஏன்னா அது அதில் பகவான் இருக்கார். இப்போ நந்தியாவட்டர் அந்த மாதிரி சில செடிகள்லாம் பார்த்தோம்னாக்கா கண்டிப்பாக ஒரு ஒரு கோவில் இருக்கும், ஏன்னா அதெல்லாம் அவருக்கு பிடிக்குமா. இதை தான் சொல்கிறவ, நான் இதுவும் படைச்சிருக்கேன், நான் தான் அந்த வாசனை இல்லாதனும் படைச்சிருக்கேன் அப்படின்னா வாசனை இருக்கிறது அவருக்கு பிடிக்கும். இப்போ விபீஷணனும் பிறந்திருக்கான், ராவணனும் பிறந்திருக்கான், ஆனால் விபீஷணனும் அவருடைய மேனியில் இருக்கான், ராவணனும் இருக்கான் அப்படின்னு சொல்கிறார். அதேமாதிரி என்ன கஷ்டமும் இருக்கான், பிரகலாது. ஸோ எல்லாமே எல்லாருமே கெட்டவாளும் இருக்கான், நல்லவாளும் இருக்கும், ஆனால் எல்லாருமே அவரோட மேனியில் இருக்கா. ஆனால் அவருக்கு பிடிச்சவா யார் அப்படின்னு பார்க்கும்போது அவர் வந்து விபீஷணன், நம்ம வந்து பக்தரை பற்றி சொல்கிறார். ஆனால் எல்லாமே அவரால் படைக்கப்பட்டதா, எல்லாருமே படைக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். சேத்தனம் அச்சேத்தனம் அப்படின்னு சொல்லி.
இந்த மாதிரி ஒன்னொருத்தையும் அவர் வந்து இந்த ரெண்டு ஸ்லோகத்துல இன்னும் ரெண்டு ஸ்லோகத்திலையும் இதைதான் சொல்ல போறார். அப்ப ஜீவராசிகளுக்கு ஜீவனமாக நான் இருக்கேன். ஒரு லிவிங் கிரீச்சர் இருந்ததுன்னா அதுக்கு லைஃப்னு இருக்கிறதே பகவான். என் பகவான் எப்படி இருக்கிறார்னா மூச்சு, மூச்சு காற்றா இருக்கார் நமக்குள்ள. அப்போ அந்த மூச்சு காற்று இல்லைன்னா நம்ம அவ்வளோதான், நம்மளோட வாழ்க்கையே முடிஞ்சு போகிறது. ஸோ அதை தான் சொல்கிறார். அப்போ இந்த ஒன்பதாவது ஸ்லோகத்தை கடைசியில் சொல்வர், எல்லா பூதங்களிலும் மூச்சு காற்றாக இருக்கிறன்னா பூதன்றது இது தான். இந்த எல்லா கிரீச்சர்ஸ் நம்மளாம் ஐம்பூதங்களால் ஆனவா ஃபைவ் எலிமெண்ட்ஸ். ஸோ அந்த எல்லாமே எல்லா லிவிங் கிரீச்சர்களையும் அந்த மூச்சாக காற்றாய் அவர் இருக்கார். அப்போ தவம் புரிவோரிடம் தவமாக இருக்கிறேன். ஏன்னா தவம் தான் அவளுக்கு முக்கியம். அவள் தவம் புரியறதே அது ஒன்றுத்துக்காக தான். பகவான் அடையணும் தவம், தவம் இருக்கா. அப்போ அந்த தவம் இருக்கும்போது அவள் வந்து ஹோல்டிங் பிரெத், அப்புறம் அந்த இடத்துல சாப்பாடு இல்லாமல் தண்ணி இல்லாமல் எப்படியோ தன்னோட உடம்பெல்லாம் வருத்திண்டி அவள் தவம் இருந்துருக்கா பல ஆழ்வான். அப்போ அவளுக்குள்ள எனர்ஜி கொடுக்கறது யாரு? பகவான். அதை தான் சொல்கிறவர், தவம் புரிவோரிடம் தவமாகவும் இருக்கிறேன். அந்த ஒன்பதாவது ஸ்லோகத்தில் அந்த கடைசி லைன் வரும், தபஸ் சாமி தபஸ் விஷு அப்படின்னு. ஸோ அந்த இடத்துல வந்து நான் அவளுக்கு தவமாக இருக்கேன். அவள் ஏன்னா அந்த மூச்சுக்காற்று அவர் கொடுத்துட்டுருக்கார். இல்லைன்னா அவள் இத்தனை நாள் சாப்பாடு இல்லாமல் தண்ணி இல்லாமல் அவள் உடம்பு அசைவு இல்லாமல் ஒரே இடத்துல கண்டனம் பண்ணுறான். அப்போது அவளுக்கு அந்த எனர்ஜி கொடுக்கறதே பகவான் தான். ஸோ இதை தான் வந்து அழகாக அந்த எட்டு ஒம்பது இந்த நாலு ஸ்லோகங்களும் இப்படி ஒரு எட்டு ஒம்பது பத்து பாயிண்ட் எல்லாத்துலேயுமே அவர் என்னென்ன ஃபார்மில் இருக்கார் பகவான் அப்படின்றதும் இங்கே வந்து குணம் அந்த தன்மை அதை பற்றி சொல்லியிருக்கார். ஸோ இந்த இடத்துல அவன் வந்து எப்படி வந்து அவர் அந்த வியாக்கியானம் பண்ணுறவர் அவருடைய வாயில் எப்படி வந்து அவர் அதில் இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா அவர் என்னை பற்றி பேசுகிறார், என்னை பற்றி புகழறார், என்னை பற்றி சொல்கிறார், என்னை பற்றி நாலு பேருக்கு சொல்கிறார் அப்படின்றத நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதே மாதிரி நம்ம வந்து நம்மாழ்வார், நம்மாழ்வாரோட பாசுரம், பாசுரம் பார்க்கும்போது இது வந்து திருவாய்மொழி. ஏன்னா திருவாய்மொழியில் நம்மாழ்வார் ஃபுல்லாக பகவான், பகவான்னு தான், கிருஷ்ணரை பற்றி தான் அவர் பாடுறவர் அத்தனை பாசுரங்களும். அதனால தான் ரொம்ப விசேஷம், அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் ஒரு பாசுரம் வந்து, உண்ணும் சோறு பருது நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் எம் பெருமான் என்றென்றே கண்கள் நீர் மல்கி மண்ணினுள் அவஞ்சீர் வளம் மிக்கவனூர் வினவி தின்னமென் நிலமான் புகுமூர் திருக்கோளூரே அப்படின்றார். திருக்கோளூர் பற்றி இப்போ சொல்கிறார், திருக்கோளூர் இருக்க பகவானை பற்றி சொல்கிறார். சொல்லும்போது உண்ணும் உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும், நான் சாப்பிட்ற சாப்பாடு, நான் வந்து குடிக்கிற தண்ணி, நம்ம வந்து அந்த வெத்தலை, வெத்தலை போடுறது வந்து அது ரொம்ப ஒரு விசேஷமாக இருந்தது அந்த காலத்துலலாம். அதுக்கு மெடிசன் இப்போ வேல்யூவும் இருக்குது, அந்த டைஜஷனுக்கு அப்படின்னு சொல்லுவாள். ஸோ அந்த வெற்றிலை போடுது, அவர் சொல்கிறது எல்லாமே கண்ணன், அதிலெல்லாம் கண்ணாக இருக்கான், அது எல்லாமே கண்ணன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். இல்லை நம்ம இந்த ஸ்லோகத்தை அதுதான் படித்தோம். ஸோ எம்பெருமான் என்றே எல்லாமே எம்பெருமான, வெத்தலையில் சாதில் எம்பெருமான், நீரில் எம்பெருமான், அந்த சோறில் உண்ணும் சோறும் அப்படின்னு சொல்கிறார், பருகு நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் அப்படின்னு சொல்லிச்சு. அதுக்கு சொல்லும்போதே நமக்கு அழுக வரும், ஆஹா எல்லாத்துலேயும் பகவான் இருக்கார் அப்படின்னு. அந்த அதானே அதனால தான் நம்ம சாதம் கூட தூக்கி கொட்டாதே காலால் சொல்லுவோம், காலால் வந்து சாப்பிட்ற தட்டை வந்து உதைக்கக்கூடாது. இதெல்லாம் நம்ம குழந்தைகளுக்கு சின்ன வயசுலேயே நம்மளுக்கெல்லாம் அப்படி தான் சொல்லி வளர்த்தா, அது வந்து சொல்லித்தரணும். ஏன்னா நம்மளுடைய சனாதன தர்ம பிரகாரம் நமக்கு வந்து எல்லாத்துலேயுமே பகவான் இருக்கன்ற நம்பிக்கை நமக்கு உண்டு. இந்த இதில் பகவானே சொல்கிறார், ஆமாம் நான் இதில் இருக்கேன் அதில் இருக்கேன் அப்படி, எல்லாமே என்னால் படைக்கப்பட்டவை, நான் இதிலெல்லாம் இருக்கேன் அப்படின்ற. அதனால தான் நம்ம வந்து அதுக்கு அதை வந்து நம்ம எங்கேயுமே கொட்டுறது கிடையாது, காலால் எடுக்க மாட்டோம். காலால் ஒரு சாத்து பருக்கு இருந்தால் கூட காலாலெல்லாம் தள்ளவே மாட்டோம், அழகாக அதை கையாலெல்லாம் எடுத்து போடுவோம். ஸோ இதெல்லாம் தான் அந்த இதிலே நமக்கு தெரிஞ்சுக்கிற வேல்யூஸ், ஏன் வந்து நம்ம இதெல்லாம் பண்ணுறோம், ஏன் இந்த மாதிரி ஒரு பழக்க வழக்கங்கள் நம்மக்கிட்ட இருந்தது அப்படின்றதெல்லாம் பார்க்கும்போது இந்த பாசுரங்கள்லாம் நமக்கு அந்த விளக்கங்களை சொல்கிறது. ஏன்னா எல்லாத்துலேயும் பகவானை பார்க்குறோம். அப்போ எம்பெருமான் என்றென்றே கண்கள் நீர் மல்கி மண்ணினுள் அவன் சீர் வளம் மிக்கவன் ஒரு வினவி, இதெல்லாமே பூமியில் எல்லாமே அமர்ந்து தான் எல்லாம். இந்த பாட்டு எப்படி, இந்த பாசுரங்கள் எப்படின்னா, கொத்தி வந்து அந்த ஊரை ஒட்டு போகிறா, அப்போ தின்னமெல்லாம் எண்ணி, அதாவது நம்ம வந்து இந்த வைகுணம் போகிறது கூட வைகுணம் இந்த ஊருக்கு போயிடணுமா, இந்த திருக்கோளூருக்குள்ளே போனோமா, திருக்கோளூர் போனால் எல்லாமே கிடைக்கும். அதாவது மெட்டீரியல்லையும் இந்த மெட்டீரியலாகவும் யூ வில் ப்ராஸ்பரஸ், அதே மாதிரி ஸ்பிரிச்சுவலாகவும் யூ வில் ப்ராஸ்பரஸ். அந்த அளவு அந்த மாதிரி விசேஷமான ஊர் தான் திருக்கோளூர். இந்த திருக்கோளூர் போனது தின்னமென் நிலமான் புகுமூர், அதாவது இவர் வந்து ஒரு எப்படி பாடுறார் இந்த பாசுரம்னா, ஒரு
ஆழ்வார்களோட இருப்பு, வளர்ச்சி, இன்பம் இவையெல்லாம் கண்ணன் என்று உணர்ந்து திருக்கோளூரில் ஈடுபட்டதை தலைவன் நகர் நோக்கி சென்ற தலைமகளை. எப்படி வந்து ஒரு ஒரு லேடி வந்து ஒரு ஹஸ்பண்ட் இருக்கிற இடத்துக்கு எப்படி போவாளோ அதை மாதிரி எல்லாருமே பக்தர்கள்லாம் அங்கே போவாளாம். ஏன்னா அங்கே இருக்கிற பெருமாள் நம்மளை வந்து ஸ்பிரிச்சுவலாகவும் வளர விடுவார். அங்கே வந்து ஒரு பழைப்பு கிடைக்கல அப்படின்றவங்க கூட அங்கே போய் பழைச்சிடுவானாம். அங்கே ஒன்றுமே பட்னியோடு இருக்க கூட அந்த ஊருக்குள்ளே போனாங்க, பகவான் வந்து சாப்பாடு அரேஞ்ச் பண்ணி வரான். அந்த மாதிரி ஊர் வந்து திருக்கோளூர். அதை தான் இது வந்து இங்கே வந்து இவர் பாடுற தாயிறங்க தலைமகளை பற்றி தாயிறங்கும் பாசுரத்தாலே அருளிச்சது. அந்த அந்த பாவத்தில் இவர் பாடுற. அப்போ ஏற்ப அந்த பொண்ணு எங்கேயும் போயிருக்க மாட்டா, அவள் வந்து திருக்கோளூருக்கு தான் போயிருப்போ அப்படின்னு சொல்லி. புகுமூர் எல்லாரும் இந்த மாதிரி கஷ்டப்படுறாள்லாம் எங்கே போவா, திருக்கோளூர் தான் போவா, திருக்கோளூருக்குள்ளே போவா அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இவர். ஸோ இதை இதை வச்சு தான் திருக்கோளூர் பெண் பிள்ளை சரித்திரம் அதில் வரும். ஏன்னா அங்கே வந்து இவர் பெண் வெளியில் வரா. அது இப்போ சொல்வர் ராமானுஜர், நீ வந்து ஏமா வெளியில் போகிற, இந்த மாதிரி நம்மாழ்வார் பாடியிருக்காரு தின்னமே நிலமான் புகுமூர், எல்லாருக்கும் புகுமூராச்சு திருக்கோளூர், நீ மட்டும் ஏன் வந்து திருக்கோளூர் விட்டு வெளில போகிறேன்னு ஆரம்பிக்கும் போது தான் அவ அந்த 81 வாக்கியங்களை சொல்கிறான். ஸோ இப்போ ஏற்பட்ட அந்த திவ்ய தேசத்தை பற்றி நம்மாழ்வார் வந்து படைக்க எல்லாமே கண்ணன் அவனே அந்தவன் தான் எல்லாம் அப்படின்னு சொல்லி பாடுறேன். இன்னும் ஒரு பாசுரம், அந்த பாசுரத்தில் பார்த்தோம்னா நமக்கு வந்து இந்த 8 9 இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி அவ்வளோ அழகாக இருக்கும். அதோட விளக்கணம் சாரி விளக்கம் திருமங்கை ஆழ்வார்து. இதை பார்க்கும்போது திருமங்கை ஆழ்வார் பெரிய திருமொழியில் இந்த பாசுரம் வருது. பெரும்புற கடலை அடலேற்றினை பெண்ணை ஆனை எண்ணில் முனிவர் கருள் தருந்தவத்தை முத்தின் திரட்கோவையை பத்தராவியை நித்திலத்துத்தினை அரும்பிணையலரை அடியேன் மனத்தாசை மனத்தாசையை அமுதம் பொதியின் சுவை கரும்பினை கனியை சென்று நாடி கண்ணமங்கையுள் கண்டு கொண்டேனே. இது வந்து திருக்கண்ணமங்கை அந்த திவ்ய தேசத்தை பற்றி திருமங்கை ஆழ்வார் சொல்கிறார். அப்போ அதாவது இந்த பாசுரங்கள்லாம் நம்ம இங்கே இதில் பார்க்கறது இந்த கீதாபதேசத்தில் படிக்கிற அந்த பார்க்குற புரிஞ்சுக்கிற அந்த ஸ்லோகத்தோட அர்த்தங்கள்லாம் பக்கம் பகவான் ஆழ்வார்கள்லாம் அப்படி ரசித்து ரசித்து ஒரு ஒரு பாசுரமும் பாடியிருக்கா. ஸோ இந்த பாசுரத்தில் வந்து இப்போ இந்த 8 9 என்னென்ன சொன்னமோ அது எல்லாமே வருது. அதாவது எல்லை இல்லாத இடத்தை உடைய கடல் போன்றவனும் அவ்வளோ நீ பறந்தவனே, அப்போது உனக்கு வந்து அந்த செருக்குடைய எருது போல ஒருவராலும் அடக்க முடியாது. எப்படி இந்த எருதோ வந்து அடக்கவே முடியாதுல்ல, அந்த மாதிரி நீ ஒன்னா நீ தான் சுப்ரீம், உன்னை யாருமே ஒன்றும் பண்ண முடியாது, அதான் அடக்க முடியாது அப்படின்னு சொல்ற. அப்போ பெண்களைப் போல நீ அன்பானவன் அப்படின்னு சொல்ற. சுந்தரன் சுதந்திரன் சொல்றாருவா, ஏன்னா அவர் தான் இண்டிபெண்டன்ட். நம்மெல்லாம் வந்து நமக்கு கை கால் எல்லாம் இருக்கு, உடம்பெல்லாம் கொடுத்துருக்காரு பகவான், ஆனால் பகவானோட அருளால் தான் நம்மளால இதான் ஃபங்க்ஷனே ஆறுது. அதனால நம்ம வந்து சுதந்திரன் நம்ம சொல்ல முடியாது. பகவான் சுதந்திரன், ஈசனே அவர் வந்து இண்டிபெண்டன்ட் சுதந்திரன். அவர் வந்து ஏன்னா அவருக்கு எல்லாமே அவரோடது அவரோட சக்தி தான் இங்கே இயங்கி அவரோட சக்தியாக நம்ம இங்கே இயங்கின்னு இருக்கோம். ஸோ அதை தான் இங்கே சொல்கிறார். அப்போ எண்ணிறந்த யோகிகளுக்கு அருள் தரும் தவ பயனாய் இவர் கொடுக்கறது தானே, அந்த எனர்ஜி கொடுத்து தானே அவள் பண்ணுறா. அது சொல்கிறார் முத்து மாலை போன்றவனே. நம்ம பார்த்தோம் எப்படி எல்லாத்தையும் அந்த அவர் நூலாக இருந்து எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து முத்துக்களெல்லாம் எப்படி சரம் வருது அதை பற்றி அதை முன்னாடி ஸ்லோகத்தை சொன்னார். பக்தர்களுக்கு உயிர் நிலையாய் இருப்பவனும் முத்துக்குளியல் போன்ற இருப்பவனும் அரும்பு போல் இளமை தன்மை உடையவனும். எப்போவுமே அவன் இஸ் எட்டர்னல், அவன் தானே இருக்கான், எப்போவுமே இருப்பான், எக்காலத்திலையும் இருப்பான். அப்புறம் மலர்ந்த மலர் போல இளம் பருவம் உள்ளவனும் இஸ் ஆல்வேஸ் யங், அவருக்கு மூப்பு பிணி எதுவுமே கிடையாது. அது அடுத்தது வந்து அடியேனுடைய மனத்திலே புதிதாக தோன்றும் ஆசைக்கு இலக்கானவனும் அமுதத்தை நீராக பாய்ச்சி அதனால் வளர்ந்த இனிய சுவையை உடைய கரும்பு போன்றவனும். அதான் எல்லாமே அவன் தான் அப்படின்னு அது அவ்வளோ அழகாக சொல்கிறார். கனி போல அப்போதே அனுபவிக்கத்தக்க இனியனுமான பெருமானே, ஏன்னா அவ்வளோ ஸ்வீட், அவன் வந்து நம்ம கோவிலுக்கு போகிறோம் பகவானை பார்க்குறோம், ஐயோ இவ்வளோ அழகாக இருக்கார் பரவாயில்ல, இவ்வளோ அலங்காரம் ரொம்ப அழகாக இருக்குது, இவ்வளோ அழகாக இருக்கார் அப்படி ரசிக்கிறோம்ல. அதை தான் இங்கே வந்து நம்மளோட லாங்குவேஜ் இவ்வளோ தான் இது சொல்கிறோம். ஆனால் ஆழ்வார்கள்லாம் எவ்வளோ அழகாக பாடியிருக்காதானே, அது கனி போல அப்போதே அனுபவிக்கத்தான் அவரோடு இருக்கணும், அதுதான் அவரையே பார்த்துட்டு இருக்கணும், அதுதான் அந்த அனுபவிக்கிறது. இனியமான பெருமானை தேடி திரிந்து திருக்கண்ணன் எந்த ஊரில் நான் இந்த பேரை சொல்கிறார், திருக்கண்ணமங்கையிலே சேவிக்க பெற்றேன்னு திருமங்கை ஆழ்வார் சொல்கிறார். அவர் ஏன்னா ஒரு திவ்யதேசமாக போகிறார். அப்போ திருக்கண்ணமங்கை பெருமாளை பற்றி அவர் வந்து
இந்த மாதிரி சொல்கிற அது சொல்கிற அந்த வர்ணனைகள்லாம் நான் இதுவாக இருக்கேன் அதுவாக இருக்கேன் பகவான் வந்து இந்த 8-9 ஸ்லோகத்தை சொன்னது அத்தனையுமே நம்ம இதில் வந்து பார்க்குறோம். ஸோ இவாளெலாம் வந்து அந்த மாதிரி ஒரு ஒரு ஊராக தேடி 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 போய் பெருமாளை எல்லா கோலங்களிலும் எல்லா ரூபங்களிலும் ரசித்து ரசித்து கேட்டு கேட்டு பார்த்தாவா. ஏன்னா இப்படி பார்க்கணும் ஒன்று, நான் அப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவள் பகவான் என்னத்தெல்லாம் அனுபவித்தாரோ அதெல்லாம் தாங்களும் அனுபவிக்கணும் அப்படின்ற அப்படி ஒரு அவளுக்கு வந்து ஒரு பக்தி. அந்த பக்தின்றது வந்து அவருக்கு என்ன பிடிக்கும் அதான், அது மட்டும்தான் பண்ணணும் அந்த மாதிரி. அதை தான் எதிர்பார்க்குற பகவான், நம்மளும் அதை தான் பண்ணணும். இப்போ இதில் சொல்லியிருக்கிற கீதா உபதேசத்தில் என்னென்ன சொல்லியிருக்கிறோம், நல்ல குணங்கள் சொல்லியிருக்கிற, அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணி பண்ணாலே ஒரு நல்ல மனுஷனாக இருப்போம், ஒரு நல்ல பக்தனாக இருப்போம், நல்ல ஒரு ஒரு ஃபேமிலி பர்சனாக இருப்போம். அதாவது ஒரு அண்ணாவோ ஒரு தம்பிக்கையோ தம்பியோ இல்லை எல்லா ரோலும் ஒழுங்காக நம்ம பண்ணி நல்ல ஒரு டிவோட்டியாக இருந்து பகவானை தேடி நல்ல நமக்கு இந்த பிறவியோடைய கோல் என்ன மோட்சம் அடையணும் அதை அடையிறதுக்கான படி அழகாக செட் பண்ணி வச்சுருக்கார். ஃபாலோ பண்ணுறது நம்மளுடைய இட் இஸ் லெஃப்ட் வாஸ்ட்.